ஆராம் செஞ்சோம். முன்னாடி வரேன் நான் லாரி சைக்கிள்னா இது சைக்கிள் இருக்கு, லாரி வருது. இப்போ தேர்ட் கியர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனதுனால தேர்ட் கியர் பெண்டில் கொஞ்சம் டைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் கிளச்சை லைட்டாக லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணும்போது லெஃப்ட்டில் வரணும் ஸ்டேரிங் அப்படியே. ஆ வெரி குட் வெரி குட் அப்படிச்சா இப்போ லூஸ் பண்ணணும். அவ்வளோதான் முடிஞ்சு கையை பாருங்க. லாரி வருதுயா வருதா லைட்டாக லெஃப்டில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். லாரி போயிச்சா இப்போ ரைட்டில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண அதுக்கப்புறம் கிளச்சை லூஸ் பண்ணால் போதும். எதுக்கு உடனே கிளச்சை லூஸ் பண்ணுவோம்னா இவர் நடந்து போயிட்டு இருக்காரு. நீங்கள் கிளச்சை லூஸ் பண்ணீங்கன்னா ரேஸ் கால் போய்டும் ஆட்டோமேட்டிக்காக. உங்களுக்கு எப்போ சிங்கிள் ஹேண்ட் வந்துச்சு சொல்லுங்க, எதனால வந்துச்சு? கியர் போடும். அப்போ நம்ம கியர் போடும்போது மட்டும்தான் அந்த பழக்கம் வருது. அப்போ தான் வச்சுக்கணும் தவிர எனி டைம் அதை வைக்கக்கூடாது. இப்போ இண்டிகேட்டர் பந்துக்கிற ரைட்டில் சப்போஸ் ரெண்டு பக்கம் வண்டி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? என்னென்ன கீர் வரைக்கும் என்னென்ன கீர் வரைக்கும் கொடுக்கல. ஆனால் ஃபோர் வரைக்கும் ஃபஸ்ட்டாக முதலாவது கிளாஸ்லேயும் நீங்கள் ஃபோர் வரைக்கும் ஓட்டிருக்கீங்க. ரெண்டா செகண்ட் கிளாஸ்லேயும் அதே ஃபோர் கீர் தான் ஓட்டிருக்கீங்க. தேர்டும் அதே ஃபோர் கீர் தான். ஃபிஃப்த் ஓட்டலை. ஓகே ஃபிஃப்த்து இப்போ நான் தரமாட்டேன், ஏன்னா ஃபிஃப்த்து வந்து ரோடு ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஸ்லோவாக லெக் வந்து கரெக்டாக பொசிஷன் எங்கள் கேமராவில் பாருங்கள். பொசிஷன் லெக் பொசிஷன் எப்பவுமே இதுதான் பொசிஷன். இங்கே வைக்கக்கூடாது லெக், ரைட் லெக் டவுன் ஆகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். லெஃப்ட் லெக் டவுன் ஆகலாம், ஓகே நோ ப்ராப்ளம். கிளச் ரிமூவ் பண்ணிட்டு டவுன் ஆகலாம். ஆனால் ரைட் லெக்கு ரேஸ் ரிமூவ் பண்ணால் டவுன் ஆகக்கூடாது. ரைட் லெக்கு பெயின் வராது, லெஃப்ட் லெக் தான் பெயின் வரும். புரியுதுங்களா? ஓகே இப்போ நீங்கள் கிளச்சை ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணுங்க. ஆஃப் ஆச்சா? கிளச்சு வீக்காக இருக்குது, நீங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கிளச்சு பிடிச்சிட்டு தானே சார். ஆ கிளச்சு பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேற்றுலாம் எப்படி ஓட்டுனீங்க அதே மாதிரி இப்போ ஓட்டுங்க. அங்கே பாயிண்ட் போகணும். கிளச்சை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும்ல ஆல்ரெடி கிளச்சு எப்படி இருக்குங்க. மைல்டில் ரைட்டில் செக் பண்ணிக்கங்க. போலமா சைடை போகிறேன். லெக் டவுன் வந்து அங்கே சைடில் இங்கே சைடு தெரியுதா? அப்போ தான் டாப் வரும்போது அப்படி வரலாம் டாப்புக்கு. புரியுதா? அந்த டாப் வர்றதுக்கும் அதுக்கும் அந்த எதுக்கு இல்லை நான் டவுன் பண்ணுறேன் அப்படின்னா லெக்கை பெயின் வராமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். ஒரு 20 நிமிஷம் ஓட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அதில் வந்து என்ன ஆகும், லெக் வந்து பூமியில் போச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், டைட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கியர். சப்போஸ் டிராஃபிக் ஜாமோ டிராஃபிக்காக வந்துச்சுன்னா லெக் ஆட்டோமேட்டிக்லி அப்படியே உங்களுக்கு மைல்டாக வெளியில் வரணும், மேலே வரணும். அந்த பழக்கம் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அது அப்படியே அது ஆள் இல்லாத நேரத்தில் கீழே போயிடும். கால் லெஃப்ட் சீதா நேராக போயிடுங்க. ஆள் இருக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் மேலே வந்துடும். அது ஒரு ப்ராக்டிஸ் தான். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டுக்கு நியூட்ரல் அவ்வளோதான் முடிஞ்சுதா? அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் ஸ்டீரிங் கரெக்டாக இருக்கணும். இவருக்கும் அதே 5th கிளாஸ் தான். உங்க பேர் என்ன? ஜெய்னம். ஜெய்னம் 5th கிளாஸ் தான். நான் வந்து மூணு கிளாஸ் ரொம்ப டஃப்பா தான் ட்ரெயின் பண்ணேன் இல்லையா? நல்லா டென்ஷனா பண்ணவங்கள ட்ரெய்னிங்கும் டஃப்பா தான் இருந்துச்சு. நான் அப்படி தான் பண்ணுவேன், ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும். என்கிட்ட வந்தவங்க எல்லாம் மூணே கிளாஸ்ல வேற ஒரு ட்ரெயினர் கிட்ட போயிருக்காங்க. காரணம் என்ன? டஃப். என்ன சார் இவர் பேசிக்கலா டஃப்பா கொடுக்குறாரு அப்படின்ட்டு. அதான் ரீசன், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ டஃப்பா கொடுத்தனால உங்களுக்கு 5th கிளாஸ்ல கண்ட்ரோல் வந்திருக்குது இல்லையா? ஆமா சார், அதுதான் மெயின்.
நடு லைன்லயே வரணும். இல்ல லெஃப்ட்ல வந்துருங்க, ஏன்னா நம்ம வந்து லெஃப்ட்ல மவுண்ட் ஓட போறோம். லெஃப்ட்ல வந்துருங்க, இண்டிகேட்டர் போட்டுருங்க எப்பவுமே வரும்பு. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் ஒரு டபுள் ஹேண்ட்ல வச்சுட்டு வர்றாரு. அப்போ டபுள் ஹேண்டுக்கும் போது நமக்கு ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும், ரெண்டு ஹேண்டுக்கும் ஈக்குவல் பெயின் வரும். இப்போ செகண்ட் கியர் நிக்கா சக்தே பிரேக் ஆகிடும், கிளச்சும் பிரேக், ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் சிங்கிள் ஹேண்டு. இப்போ டபுள் ஹேண்ட், எப்போ சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணணும்னா கியர் சேஞ்ச் பண்ணும்போது செகண்ட் கியர் பிரேக் தோட டால்கேஜ் ஆகும், தோட டால் பீச்சை காடி ஆறேன்னா லைட்டாக. அவ்வளோதான், இப்போ போகலாம். அப்போ உங்களுக்கு எப்போ சிங்கிள் ஹேண்ட் வந்துச்சு சொல்லுங்கள், எதனால வந்துச்சு? கியர் போடும். அப்போ நம்ம கியர் போடும்போது மட்டும்தான் அந்த பழக்கம் வருது, அப்போ தான் வச்சுக்கணும் தவிர எனி டைம் அதை வைக்கக்கூடாது. இப்போ இண்டிகேட்டர் பந்துக்கிற ரைட்டில் ஆராம் செஞ்சோம் காடி வரேன், நான் லாரி சைக்கிள்னா இது இங்கே சைக்கிள் இருக்கு, லாரி வருது. இப்போ தேர்ட் கியர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனதுனால தேர்ட் கியர் லாரி வருதுயா, வருதா லைட்டாக லெஃப்டில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். லாரி போயிச்சா இப்போ ரைட்டில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண, அதுக்கப்புறம் கிளச்சல் யூஸ் பண்ணால் போதும். எதுக்கு உடனே கிளச்சல் யூஸ் பண்ணுவோம்னா இவர் நடந்து போயிட்டு இருக்காரு, நீங்கள் கிளச்சல் யூஸ் பண்ணீங்கன்னா ரேஸ் கால் போய்டும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம டர்ன் பண்ண போகிறோம், தேர்ட் கியரில் பண்ண முடியாது. அப்போ பிரேக் எவ்வளோ யூஸ் பண்ணணும் செகண்ட் கியர் மெயினில், அந்த பிரேக்கு அந்த எண்ட் வரைக்கும் லைட்டாக இருக்கணும், கண்ட்ரோலுக்கு லைட்டாக. திருப்பும் போது எப்போவுமே லெஃப்ட் ஹேண்டு திருப்பும் போது ஹெல்பெண்டில் கொஞ்சம் டைட்டாக ஒரு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் கிளச்சை லைட்டாக லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணும்போது லெஃப்டில் வரணும் ஸ்டேரிங் அப்படியே. வெரி குட், வெரி குட் வந்துச்சா. இப்போ லூஸ் பண்ணணும், அவ்வளோதான் முடிஞ்சு கையை பாருங்க. அப்போ ரெண்டு ஹேண்டு வரப்போ தான் ஒரு ஹேண்டை எடுத்து கொடுக்குது. இதே ஒரு ஹேண்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக பேலன்ஸ் இல்லாதவங்களுக்கு கை வலிக்கிறோம். இப்போ வேர்வு வச்சுருப்பாங்க நிறைய பேர் கையில், சொட்டிங் வருதுல்ல. ஆமாம் ஆமாம். அப்போ என்ன இது வந்து ஸ்லிப் ஆகிடும், அந்த மாதிரி ஸ்லிப் ஆச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். அப்போ சொட்டிங்கு வர்றவங்களுக்கு கூட டபுள் ஹேண்டு தான் யூஸ். நான் ஒருத்தர் பார்த்தேன் அன்றைக்கி வந்தார், அவர் ஃபுல்லாக ஹேண்ட் ஷூட்டிங், அவருக்கு ஃபுல்லாகவே ஹேண்ட் ஷூட்டிங். எப்படின்னா ரிலாக்ஸ் தான் வண்டி ஓட்டுறாரு, ஆனால் இது ஃபுல்லாக ஈரமாகிடுச்சு கை. என்ன ப்ரோ ஈரமாகிடுச்சுன்னா, சார் எனக்கு அப்படியே சின்ன வயசுலேருந்தே அலர்ஜி மாதிரி எனக்கு அப்படி ஷூட்டிங் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஷூட்டிங் இருக்கும்போது, எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட ஸ்டீரிங் ஸ்லிப் ஆகிடும், நீங்கள் ரெண்டு கையிலும் ஸ்லிப் பண்ணால் கூட மிஸ் ஆகும், அப்பப்போ துணியை வச்சு காட்டன் துணியை வச்சு தொடச்சிக்கோங்க அப்படின்னு. ரைட்டில் ஏற்றலாம் சார், வேணாம் ஏற்றினா கொஞ்சம் இங்கே ஆட்டோ கரெக்டு. ஆனால் ஸ்பீடு இப்போ நமக்கு ஏற்றினா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண முடியுமா பின்னாடி கார் இல்லையா? இல்லை சார். அப்போ ஏற்று, நமக்கு தேவை இருந்தால் ஏற்றலாம். இப்போ ஃபோர்த்து கியர், இப்போ தேவையில்லை, பஸ் வருதா அப்படி பிரேக்கு டைட்டாக போடணும். இந்த பிரேக் தான் தேர்டு கியர் டைட்டாக போட்டு லெஃப்டில் வந்துடும் அப்படியே. இங்கே பாரு, ஓகே இது ஓகே. பஸ்ஸு கூட பஸ்ஸுக்கு பின்னாடி வந்துடும் லைட்டாக. ஓகே இது ஓகே. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாரு, கிளச்சில் ஏசா லூஸ் பண்ணிட்டு லெக்கு சேஞ்ச் வச்சு கீழே வச்சுருக்காள். எதுக்குன்னா இங்கே கேப் இருக்குது, அதனால சப்போஸ் ரெண்டு பக்கம் வண்டி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படி கிளச்சுக்கு வெளியே மேலே வந்துடலாம். அது வரைக்கும் அது வரக்கூடாது, நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன ப்ராக்டிஸ் கொடுக்குமோ அதுதான் எண்டு வரைக்கும் வரும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொஞ்சம் இப்போ வரலாம், கிளச் பிரேக் அப்படியே வந்துடணும், வந்துட்டால் கண்ட்ரோல் வந்துடும், நல்லா டைட் பண்ணிட்டு செகண்ட் கியர். ஆனால் சைடில் நல்ல சைடில் வரணும், நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்டில் போயிட்டீங்களே இவர் இந்த சைடில் வந்து கட் பண்ணிடணும் அப்படியே பிரேக்கில். பிரேக் மூமெண்ட் இல்லைன்னா பிரேக் என்ன பண்ணலாம், கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியே மூமெண்ட் கிடச்சிரும். திரும்ப பிரேக் தேவைப்பட்டால் இந்த அம்மா இந்த அம்மா திறக்கிறாங்கன்னா பிரேக் தேவைப்படல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே லெஃப்டில் வந்துட்டு ரைட்டில் கொஞ்சம் டைட் பண்ணும்போது பிரேக் லைட்டாக அங்கே பார்த்துட்டு டைட் பண்ணும், அங்கே பாருங்கள் ரைட்டில் அவ்வளோதான். ஓகேவா? கம்ஃபர்டபுளாக இருக்கா? கம்ஃபர்டபுள். அப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து டபுள் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணீங்க, சிங்கிள் ஹேண்ட் எங்கே யூஸ் பண்ணீங்க? கியர் சேஞ்ச் பண்ணுங்க, அது மட்டும் தான் புரியுங்களா? எப்போ நான் நீங்கள் சிங்கிள் ஹேண்ட் அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப நீங்கள் மெச்சூர் ஆகிட்டீங்க, நல்ல எக்ஸ்போர்ட் ஆகிட்டீங்க. இப்போ அவர் ட்ரைனர் வந்து எக்ஸ்போர்ட், அவர் பாஸ். இப்போ அவருக்கும் நான் ஒரு வீடியோ எடுத்துருக்கேன், ஆனால் அவர் ட்ரைனர் வந்து அவருக்கு வந்து சிங்கிள் ஹேண்டில் தான் பேசிக் சொல்லி கொடுத்ததுனால அவர் சிங்கிள் ஹேண்ட் பண்ணுறாரு, அது தப்பு கிடையாது. அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் அவர் வண்டி ஓட்ட தான் செய்கிறார். ஆனால் பேசிக்கு சில பேருக்கு வந்து டபுள் ஹேண்ட் கொடுத்தா என்னுடைய சஜஷன் பெட்டராக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டைலுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் சரிங்களா? பிகினர் பொறுத்தவரை அப்படி தான், பிகினருக்கு பேசிக்கில் எந்த வீடியோ பேசிக்கில்
சிங்கிளாண்டு தான் ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்க மாட்டேன். அப்போ யார் வீடியோவில் பார்த்துருப்பீங்க? ஒரு ட்ரைனர் வந்து வீடியோ பண்ணும்போது அப்போ பார்த்துருப்பீங்க சிங்கிளாண்டில், கரெக்டாக? அப்போ அதுதான் மெயின். அப்போ எந்த இடத்துல நமக்கு சிங்கிளாண்டு தேவைப்படுது, எங்கெல்லாம் எந்த இடத்துல டபுள் ஹேண்டு தேவைப்படுதுன்னு ட்ரைனரை பொறுத்து மாறும், எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து மாறும். நம்ம அவர் ட்ரைனர் அப்படி ஓட்டுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பிகினராக இருந்துட்டு அப்படி ஓட்ட முடியாது. ட்ரைனர் பார்த்து நம்ம ஓட்டணும்னா நமக்கு ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுக்கப்புறம் நம்ம சிட்டியில் நல்லா ஓட்டிகிட்டு இருக்கோம், அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ட்ரைனர் பார்த்து அவர் எப்படி ஓட்டுறாரு நம்ம அப்படி ஓட்டலாம். அப்படி தான் தவிர எப்பப்போ நம்ம மாற்றிக்கணுமோ அந்த இடத்துல மாற்றிக்கணும். ஸ்டார்டிங்லேயே நம்ம மாற்றணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும், சரிங்களா? இதுதான் நான் சொல்ல வரேன்.